ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம், நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி நம்ம வாணி சமையலில் ரொம்ப ரொம்ப சுலபமான ஈஸியான கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கேரட் பொரியல் எல்லாரும், குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு கேரட் எப்போவுமே கேரட் நல்லா துருவி வந்து நீங்கள் பொரியல் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு வர கடாய் எடுத்துக்கோங்க. எப்போவுமே பொரியலுக்கு வந்து நல்லா கிண்டுற மாதிரி பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை கேரட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வெசல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு, எப்போவுமே சொல்கிற மாதிரி கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆயில் ஊற்றணும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடணுங்க, பார்த்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து கம்மியாக போடலாம், பட் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கடுகு எப்போதுமே பொரிஞ்சிடணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உளுத்தம்பருப்பு வந்து இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த உளுந்து வந்து ஃப்ரை ஆகும் போது நல்ல ஒரு வாசனை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது இன்ஸ்டண்ட்டாக இன்னும் அடிஷ்னலாக வந்து இந்த கேரட் பொரியலுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிழகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை தலை போட்ட உடனே நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். ஒரு ஆனியனை இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி, அது கூட ஒரு ஆனியன் கூடவே வந்து நல்லா சாப் பண்ணும் போது நீங்கள் பச்சை மிளகாய் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். ஸோ மறக்காமல் வந்து எப்போ ஆனியன் போட்டாலும் உப்பு கொஞ்சமாக போட்டு நீங்கள் வதக்குனிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த கேரட் பொரியலுக்கு. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க கூட விரும்பி அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க இந்த கேரட் பொரியல். துருவின கேரட் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு கேரட் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது, நல்ல துருவி இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல துருவி அதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில், ஐ மீன் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குக் ஆகும். ஸோ எப்போவுமே மூடி போட்டு வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து குக் ஆயிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கேரட்டில் வந்து சில கேரட்டில் வந்து தண்ணி வந்து நார்மலாகவே இருக்கும், ஏன்னா ஆனியன் நம்ம போடுறதுனால. ஸோ கேரட் வந்து நல்ல மூடி போட்டு நீங்கள் வேக வச்சாலும் சரி, இல்லை ஓப்பன் பாட்டில் வச்சு ஓப்பனாக வச்சு வேக வச்சாலும் சரி, நல்லா அந்த தண்ணி எல்லாமே அப்சர்ப் பண்ணி நல்லா, இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் தாங்க இதோட ஹைலைட்டே. கொஞ்சமாக நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப தேங்காய் துருவலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டீங்க அப்படின்னா, அடடா, வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல, அந்த அளவுக்கு சூப்பரான கேரட் பொரியலுங்க. இன்ஸ்டண்ட்டாகவே இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சுலபமாக வந்து நம்ம நொடி பொழுதில் வந்து பண்ணிடலாம். ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்றது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபீஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.